வணக்கம். வீராஸ் வாய்ஸ்க்கு உங்களை அன்புடன் வர இருக்கிறேன். இன்றைக்கி பார்த்துருப்பீங்க, நம்ம மத்திய அரசு வந்து மூணு வேளாண் சட்டத்தையும் வந்து 1.5-2 வருஷத்து வரைக்கும் அதை தள்ளி வச்சுருவோம். அதுக்குள்ளே வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபார்ம் பண்ணி ஒரு கிளாஸ் பை கிளாஸாக அதை பற்றி எல்லாம் டிஸ்கஸ் பண்ணுவோம்னு சொல்லியிருக்காங்க. இது கிட்டத்தட்ட 60 நாளுக்கு கழித்து வர முடிவு. 60 விவசாயிகள் வரைக்கும் இறந்துட்டாங்க இந்த போராட்டத்தில் பங்கு பெற்றவங்க. இந்த 60 உயிர்களுக்கு யார் பதில் சொல்லுவாங்கன்னு தெரியல. இருந்தாலும் அரசாங்கம் அதை உணர்ந்துக்கிட்டு இப்போ பண்ணது ஒரு நல்ல விஷயம். இதை வந்து ஒரு பிரஸ்டீஜ் எதுவும் யாருக்கும் கிடையாது, விவசாயிகளுக்கும் கிடையாது, அரசாங்கத்துக்கும் கிடையாது. பொதுமக்கள் பொது நலனுக்காக, விவசாயிகள் நலனுக்காக கேட்குறாங்க. இதை வந்து இப்போ வித்ட்ரா பண்ணிவிட்டு புதுசாக சட்டத்தை கொண்டு வருவோம், டிஸ்கஸ் பண்ணி பண்ணுறோம்னு சொல்கிறதுல என்ன ஈகோ அரசுக்கு இருக்குதுன்னு தெரியல. இதில் வந்து டிஃபீட்டோ என்னென்னா வெற்றியோ யாருக்கும் கிடையாது. இதை சொன்னவங்க வந்து இப்போ விவசாயிகளுக்கு மத்தியில் என்ன கேள்வி வருதுன்னா, இவங்க சொல்கிற இந்த ப்ராமிஸை வந்து எப்படி நாங்கள் நம்புறது? ஏற்கனவே வந்து விவசாயிகள் என்ன சொன்னாங்க, அவங்களோட வருமானத்தை 2022 வந்து ரெட்டடி பார்க்கணும்னு சொன்னாங்க. இப்போ வந்து ஆக்சுவலாக என்ன ஆயிருக்குன்னா, விவசாயிகளோட வருமானம் வந்து பாதியாக தான் குறைஞ்சிருக்கு, ரெட்டடிப்பு ஆகலை. இன்னொன்று இது எதுனாலனா, நிறைய கிரவுண்ட் லெவலில் இருக்க ப்ராப்ளத்தை வந்து யாருமே அரசுக்கு வந்து சொல்கிறதில்ல, அரசு அதுக்கேற்றான சட்டங்களை கொண்டு வரதில்லை. இப்போ அண்மை காலமாக பார்த்திங்கன்னா, இங்கே இந்த சவுத்து தமிழ்நாடுல மழை பெய்ஞ்சதில் எவ்வளோ தூரம் வந்து நெற்பயிர்கள் வந்து பாதிக்கப்பட்டிருக்குன்னு தெரியும். அதை பார்க்குறப்பெல்லாம் ஒரு கண்ணீர் தாங்க வருது. நெற்பயிரெலாம் விளைஞ்ச பயிர் வந்து தண்ணியில் மூழ்கி முளைச்சி போயிருக்கு. ஒவ்வொரு ஏக்கரும் விவசாயம் பண்ணுறதுக்கு 20-25,000 ரூபா ஆகும். பூச்சி அடிச்சிருந்து மருந்து அடித்தாங்கன்னா இன்னும் ஒரு 5,000 ரூபா கூட 30,000 ரூபா ஆகும். கவர்மெண்ட் வந்து இழப்பீடுன்னு சொல்கிறாங்க, எவ்வளோ கொடுப்பாங்க, 5,000 ரூபா கொடுப்பாங்க ஏக்கருக்கு. இதை விவசாயி என்ன பண்ணோம், இந்த 6 மாதத்துக்கு அவருக்கு சாப்பாட்டுக்கு செலவுக்கு வேணும், அவரோட குடும்ப செலவுக்கு, படிப்பு செலவு, குழந்தைகள் படிப்பு செலவு, மருத்துவ செலவு, இது எல்லாத்துக்குமே வந்து பணம் வேணும். இந்த 5,000 ரூபாயை வச்சு அவர் பண்ணிவிட்டு அடுத்த சீசனுக்கு வந்து மறுபடியும் அவர் வந்து விவசாயம் பண்ணுறதுக்கு பணம் வேணும். இந்த நிலைமைகளை யார் புரிஞ்சுக்கிட்டு யார் அட்ரஸ் பண்ணுவாங்கன்னு தெரியல. இன்சூரன்ஸ்னு ஒன்று சொன்னாங்க, ஃபசல் பீமா யோஜனான்னு. அதில் என்னென்னா, அது யாருக்கு இழப்பீடு கிடைக்கும் அப்படின்னா, நீங்கள் ப்ரீமியம் கட்டியிருந்தாலுமே வந்து டிஸ்ட்ரிக்டில் வந்து இந்த ஆவரேஜ் க்ராப் கட்டிங்னு சொல்கிறாங்க. எப்படின்னா, அந்த இதோ அந்த மெத்தட் இருக்குது, அந்த மெத்தட் படி இந்த கடந்த 10 வருஷத்தில் வந்து கம்மியான விளை இருந்துச்சுன்னா, விளைபொருள் இருந்துச்சுன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு இன்சூரன்ஸ் கிடைக்கும். இப்போ இதில் என்ன ஆகுனா, இந்த மேட்டு பகுதியில் இருக்கவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. அது மாதிரி நெல் வந்து குட்ட ரகம் போட்டவங்களுக்கு ரொம்ப அஃபெக்ட் ஆகலை. உயர்ந்த ரகம் போட்டவங்க, ஏன்னா இது இப்போ வந்து மழையெல்லாம் வரதுக்கு சான்ஸே இல்லைன்னு, நல்ல ஒரு சன்ன ரகம் போடலான்னு போட்டவங்க எல்லாமே ஏமாந்துட்டாங்க, எல்லாமே படுத்து போச்சு. இப்போ இந்த ஆவரேஜ் க்ராப் கட்டிங் பார்த்திங்கன்னு வச்சுங்க, இப்போ யாருக்கு வந்து கிடைக்கும்? இப்போ டிஸ்ட்ரிக் வைஸ் பார்த்திங்கன்னா, இல்லை டிஸ்ட்ரிக் வைஸ் இந்த ஆவரேஜ் க்ராப் கட்டிங் வந்து 10 வருஷத்துக்கு கம்மியாக இல்லைன்னு யாருக்குமே இன்சூரன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. இப்போ நீங்கள் ஒரு சைக்கிள் வாங்குறவருக்கு கூட, ஒரு சைக்கிளுக்கு அவர் வாங்குகிற சைக்கிளுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு ஸ்கீம் இருக்குது. ஒரு சாதாரண வீட்டு பொருள்களை இன்சூரன்ஸ் பண்ணுறது கூட ஸ்கீம் இருக்குது. நீங்கள் ஏன் உங்கள் லேப்டாப்பு, உங்கள் மொபைல் ஃபோனு, இது எல்லாத்துக்குமே இன்சூரன்ஸ் இருக்குது. ஒரு விவசாயி அவர் விவசாயம் பண்ணுற நிலத்துக்கு அவரோட இண்டிவிஜுவல் இன்சூரன்ஸ் பாலிசி ஏன் கவர்மெண்ட்டு கொண்டு வர மாட்டேங்குது? இந்த 3 விவசாயிகள் சட்டங்கள்லே வந்து இதை பற்றி எங்குமே அந்த பேச்சு இல்லை. அவங்க வந்து விளைவிச்சு விளைபொருளை விற்கிறதுக்கு அந்த மாதிரி ஹோல்டிங் இதுக்கெல்லாம் தான் போகிறாங்க. முதல்ல இந்த விளைஞ்சு வெளியே கொண்டு வரதுக்குள்ளே விவசாயியோட உயிர் போயிருந்துங்க. இதை அட்ரஸ் பண்ணுறதுக்கு யார் இருக்காங்க? யாருமே இல்லையே. இப்போ ப்ரீமியம் கூட ஆகும்னு சொல்லுவாங்க, இண்டிவிஜுவல் பாலிசி போட்டால் ஆகட்டுமே. நீங்கள் இந்த பிஎம் கிசான்னு 6,000 ரூபா ஒவ்வொருத்தரும் கொடுக்குறீங்களே, அதை வச்சுக்கிட்டு நீங்கள் இன்சூரன்ஸை கொடுங்க. இன்சூரன்ஸ் கொடுத்தாலே விவசாயிக்கு போதும். இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா விளைபொருளுக்கு வந்து சரியான விலை நிர்ணயம் பண்ணுறதுக்கும், இந்த மாதிரி நேச்சுரல் கலாமிட்டிஸில் ஏதாச்சும் ஆனால் அவங்களுக்கு இன்சூரன்ஸ் கொடுக்கறதுக்கு நீங்கள் அந்த அமௌண்ட்டை யூஸ் பண்ணுங்கள். இப்போ 6,000 ரூபா கொடுக்கறதுல உண்மையான விவசாயிகளுக்கு போய் சேர்றது ரொம்ப கம்மிங்க. ஏன்னா இது இப்போ யார் பேரில் விவசாய நிலம் இருக்கோ அவங்க தான் பிஎம் கிசான் சொல்கிறாங்க. நடைமுறையில் அது கரெக்ட் கிடையாது. ஏன்னா உழுகிறவங்க, ஷேர் கிராப்பர்ஸு, அந்த விவசாய நிலத்தில் லேபராக இருக்கணும் விவசாயினு எம்எஸ் சாமிநாதன் கமிட்டியில் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் வந்து அவங்க எடுத்துக்கல. இன்னொன்று வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பாயிண்ட் என்னென்னா, நம்ம இப்போ இருக்க கவர்மெண்ட்டு அவங்க இந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி அவங்க ஒரு எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் ஒரு இது சொல்லியிருக்காங்க. என்னென்னா, எந்த விவசாயி பேங்க்கில் வந்து கடன் வாங்கி ஒழுங்காக திருப்பி செலுத்துகிறாரோ அவருக்கான அந்த கடனுக்கான வட்டியை வந்து முழுசாக
சென்ட்ரல் கவர்மெண்ட்டை வந்து தள்ளுபடி பண்ணணும்னு சொன்னாங்க. இதை வந்து நம்ம மினிஸ்டர் ரவிசங்கர் பிரசாத் கூட இது எப்போ இருந்து வரும்னா 2020 ஜனவரியிலேருந்து வந்துடும் அப்படின்னு சொன்னாங்க. ஜனவரியிலேருந்து என்ன வந்துச்சு, கொரோனா தான் வந்துச்சு. இந்த ரிலீஃப் எங்கேயுமே வரல. கடன் வாங்கின விவசாயிகளுக்கு நீங்கள் சொல்கிற ப்ராமிஸ் வந்து உங்கள் எலெக்ஷன் மேனிஃபெஸ்டோவில் சொன்ன ப்ராமிஸே என்ன ஃபுல்ஃபில் ஆகாதப்போ விவசாயிகளுக்கு நீங்கள் இப்போ கொடுக்குற ப்ராமிஸு எப்படி அவங்களுக்கு வந்து ஒரு நம்பிக்கையை கொடுக்கும்? இன்றைக்கி 26ஆம் தேதி ஜனவரி 26 நம்மளுக்கு ஒரு புனிதமான நாள். அன்றைக்கி வந்து விவசாயிகளை வந்து தனியாக டிராக்டர் ரேலி நடத்தணும் தான் சொல்கிறாங்க. நீங்கள் பரேட் நடத்துகிற இடத்துலேருந்து அவங்க எதுவும் பண்ணலை. இதுக்கு இது வந்து கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு ப்ரெசீஜர் எடுத்துக்கிறாங்க. இப்படி ஏதாச்சும் நடந்துச்சுன்னா நேஷனுக்கு வந்து ஒரு இழுக்கு வரும்னு. இதை பற்றி இந்த நிறைய அந்த நெட்டில் வாட்ஸ்அப்பில் எல்லாம் இந்த சட்டங்கள்லாம் சரின்னு சொல்லி ஏசி ரூமில் உட்காந்துக்கிட்டு நெல் வந்து மரத்தில் விளையும்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஆளுகள்லாம் ஒப்பீனியன் போடுறாங்க. தயவுசெய்து நீங்கள்லாம் வாங்க, அவங்கள கூட்டிகிட்டு போகிறோம், வந்து பாருங்கள். பார்த்தீங்கன்னா ஒரு விவசாயம் நீங்கள் எதுவுமே பண்ண வேணாங்க, ஒரு போகம் வந்து உங்கள் நிலத்தை வந்து உங்களோட ஒப்படைச்சிடும். நீங்கள் விவசாயம் பண்ணி அதிலேருந்து வர இதை வந்து இன்றைக்கி வந்து வெயில் அடிக்குது, கருது அறுக்கிறதுக்கு வந்து மிஷின் கிடைக்கல, ஆள் கிடையாது, எல்லாம் விளைஞ்ச பயிர் எல்லாம் சாஞ்சு போய் கிடக்குது. இன்னைக்கு மிஷின் வர்றதுன்னா மிஷின் வர்றதுக்கு ஒரு வாரம் ஆகுன்றாங்க. இது இவ்வளோ கஷ்டங்கள் விவசாயத்தில் இருக்குது. இது எல்லாத்தையும் யார் அட்ரஸ் பண்ண போகிறான்னு தெரியல. நம்ம எல்லாமே வந்து ரொம்ப முன்னேறிய நாடு, இது உடனே இது பண்ணிடலாம் அப்படின்னு ரொம்ப மேலெழுத்து வாரியாக வந்து இந்த சட்டங்களுக்கு வந்து வக்காலத்தை வாங்கிட்டு பேசினவங்கெல்லாம் இன்றைக்கி வந்து இதுக்கு ஏதாச்சும் ஒரு தீர்வு சொல்லட்டுங்க. வந்து நின்று பார்த்து போட்ட காசு வந்து போச்சு, ஒரு 5 ஏக்கர் பண்ணியிருந்தாங்கன்னு வச்சுங்க, 1.5 லட்சரூபா போச்சு. 1.5 லட்சரூபா இல்லை அவருக்கு வருமானம் எவ்வளோ வரும், கூட போனால் 1.5 லட்சரூபா 2 லட்சரூபா வரும், 50,000 ரூபா வச்சு ஒரு வருஷம் அவர் வாழ்வாதாரம் ஓட்டுறது அதுவும் போச்சு. இப்போ அடுத்தது விவசாயம் பண்ணுறதுக்கு அவருக்கு எங்கேருந்து காசு கொடுப்பாங்க? இப்போ நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் வந்து இவ்வளோ சொல்கிறாங்களே, இப்போ சென்ட்ரல் கவர்மெண்ட் சொன்ன மாதிரி வட்டியை தள்ளுபடி சொல்கிற இவங்க என்ன பண்ணியிருக்காங்க, விவசாயிகளெல்லாம் கோர்ட்டில் போய் இந்த விவசாய கடன் தள்ளுபடி அப்போ 5 ஏக்கருக்கு மேலே இருக்கவங்களுக்கும் இந்த தள்ளுபடி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கேஸ் போட்டப்போ கவர்மெண்ட் வந்து இங்கே மதுரை பெஞ்ச் ஆஃப் மெட்ராஸ் ஹைகோர்ட் என்ன சொன்னாங்க, விவசாயம்னா எல்லாமே விவசாயி தான், அதனால் எல்லாத்துக்கும் கொடுக்கணும்னு சொல்லி சொன்னாங்க. இதை எதிர்த்து இன்றைக்கி நாங்கள் விவசாயிகளுக்கான இருக்கணும் அப்படின்னு பச்சை துண்டு கட்டிக்கிட்டு பச்சை துண்டை தோலில் போட்டுக்கிட்டு நாடகம் ஆடுறவங்கெல்லாம் சுப்ரீம் கோர்ட்டில் போய் ஒரு கேஸ் போட்டு இது வந்து விவசாயிகளுக்கு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த கேஸ் இன்னும் வந்து நிலுவையில் இருக்குங்க. இது எலெக்ஷன் டைம், விவசாயிகள்லாம் வரவங்கிட்டலாம் இதை கேளுங்க, அந்த ரிட்டு பெட்டிஷனோட நம்பர் வேணும்னாலும் நான் உங்களுக்கு இதில் போடுறேன், வரவங்கிட்டலாம் கேளுங்க. அவங்க ஓட்டு கேட்டு வராங்கல்ல பச்சை துண்டு போட்டுக்கிட்டு, ஏங்க நீங்கள் விவசாயிகளுக்கான்னு சொல்கிறீங்க, விவசாயிகளுக்கு அகேன்ஸ்டாக வந்து இந்த இது பெரு விவசாயம்னு சொல்கிறாங்க. இதில் என்னங்க பெரு விவசாயி, 5 ஏக்கருக்கு மேலே இருக்கிறதுக்கு என்னங்க பெரு விவசாயி, எல்லா விவசாயிக்கும் இருக்க கஷ்டம் தான். பெரிய விவசாயிக்கு வந்து 10 ஏக்கர் வச்சுருக்கணும், இன்னும் கொஞ்சம் நிறைய ப்ராப்ளம் இருக்கும். இது ஏன் உணர்ந்துக்கிற மாட்டேங்கிறாங்கன்னு தெரியல. அதனால் இப்போ இந்த கவர்மெண்ட்டு இது போஸ்ட்போன் பண்ணணும்னு சொன்னது அவங்க வித்ட்ரா பண்ணிவிட்டு மறுபடியும் முதல்லேருந்து ஆரம்பிக்கிறதா வந்து இது எல்லாத்துக்குமே நல்லது. இது வந்து இவங்க அவரோட நம்பகத்தன்மை இல்லாமல் போயிடுச்சு. ஏன்னா இந்த விவசாயிகள் தலைவர்கள் மேலே என்ஐஏ இவங்கெல்லாம் வந்து தேச துரோகிகள் அப்படின்னு சொல்லி ஒரு நோட்டீஸ் இஷ்யூ பண்ணாங்க, அப்புறமா அதை நிப்பாட்டி வச்சுருக்காங்க. இது விவசாயிகளோட பவர் இப்போ தான் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க சொன்ன அந்த எலெக்ஷன் ப்ராமிஸும் ஸ்டேட் கவர்மெண்ட்டும் அவங்க போட்ட கேஸையும் வித்ட்ரா பண்ணால் தான் விவசாயிகள் வரவங்கட்டெல்லாம் அந்த கேள்வி கேளுங்க, அப்போ தான் வந்து இதுக்கு ஒரு நியாயம் பிறக்கும். இது எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.